பிரான்சில் யுபிஐ எனப்படும் பண பரிவர்த்தனை முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டு வரும் யுபிஐ பண பரிமாற்ற முறையை ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் பின்பற்ற தொடங்கியுள்ளன. அந்த வரிசையில் பிரான்சின் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற இந்திய குடியரசு தின கொண்டாட்டத்தில் யுபிஐ பண பரிமாற்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், இது உலக அரங்கில் யுபிஐ சேவையை முன்னெடுத்துச் செல்லும் தலைசிறந்த நடவடிக்கை என்று கூறியுள்ளார். மேலும் டிஜிட்டல் பண பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதுடன் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேம்படுத்தவும் துணை நிற்கும் என்றும் பிரதமர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமது அரசின் மூன்றாவது ஆட்சியில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் பிரம்மாண்டமான உலகளாவிய பாரத் வாகன தொழில் பொருட்காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கங்களுக்கு சென்று பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி நவீன தொழில் உற்பத்தி தொடர்பான தொழில்நுட்பங்களை அங்கிருந்த வல்லுநர்களிடம் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய பிரதமர், தமது 10 ஆண்டுகால ஆட்சியில் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய தொழில் புரட்சி நிகழ்த்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். நாடு தற்போது முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை நோக்கி செல்வதை காணும்போது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ராணுவத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் INS சந்தியாக் நீர்மூழ்கி கப்பல் தொடக்க விழா இன்று நடைபெற உள்ளது. இதையொட்டி அங்கு வருகை தந்த ராஜ்நாத் சிங் செய்தியாளர்களிடம் பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார். இந்தியா மீதான நன்மதிப்பை உலக நாடுகளிடையே அதிகரிப்பதில் ராணுவத்தின் பங்கு அளப்பரியது என்று அவர் குறிப்பிட்டார். அதே நேரத்தில் தற்போதுள்ள வசதிகளை பயன்படுத்தி நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் ராணுவ வீரர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவுக்கு MG 9 ரக ட்ரோன்களை விற்பனை செய்ய அமெரிக்க செனட் வெளியுறவு கமிட்டி ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் இந்தியா அமெரிக்க நல்லுறவு முக்கிய பங்காற்றும் என்றும் அக்குழு தெரிவித்துள்ளது. முன்னதாக $4 பில்லியன் மதிப்பிலான 31 ட்ரோன்கள், ஏவுகணைகள் மற்றும் ராணுவ தளவாடங்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருந்தது. இதனை ஏற்று இந்தியாவுக்கு ட்ரோன்களை விற்பனை செய்ய அந்நாட்டு செனட் வெளியுறவு கமிட்டி தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் 31 MQ-9B ட்ரோன்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய பைடன் அரசு முடிவு செய்திருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் குறித்த அறிவிப்பு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க பயணத்தின் போது வெளியிடப்பட்டது. பேரறிஞர் அண்ணா நினைவு நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் சமூக வலைதள பதிவில், அயல் நாட்டில் இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளில் தமிழ்நாட்டில் நடைபெறும் அமைதி பேரணி மீதே தமது எண்ணம் இருப்பதாக கூறியுள்ளார். கட்சி தொண்டர்கள் அலை அலையாய் வங்கக்கடல் நோக்கி அமைதி பேரணி செல்ல உள்ள நேரத்தில் ஸ்பெயினில் பேரறிஞர் அண்ணாவின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி சூப்பர் சிக்ஸ் ஆட்டத்தில் நேபாள அணியை 132 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்தியா அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் புளும்போண்டேனில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது. அதன்படி களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 297 ரன் எடுத்தது. இதையடுத்து 298 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நேபாள அணி 9 விக்கெட்களை இழந்து 165 ரன் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 132 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள இந்திய அணி வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது.